நாம இப்ப இருக்கிற இடம் வந்து மல்லசந்திரம். இந்த மல்லசந்திரத்துல வந்து மூணு குன்றுகள் இருக்கு. வரிசையா இருக்கிற ரெண்டு குன்றுல வந்து நம்ம பெருங்கற்கால கல் திட்டைகளை பார்த்தோம். அது உலக புகழ்பெற்ற கல் திட்டைகள். அதுல வந்து அந்த கல் திட்டைகளுக்கு உள்ள வந்து ஓவியங்களும் நிறைய இருக்கு. அந்த இறந்தவர்கள் வந்து நினைவா வரையப்பட்ட ஓவியம். இது வந்து மூன்றாவது குன்று. அதுக்கு தெற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மூன்றாவது குன்று. இந்த குன்றுல வந்து ஒரு பெரிய ஒரு பாறை இருக்கு. பாறைக்கடியில இருக்கக்கூடிய நெத்தி பகுதி ஒரு சின்ன ஒரு கல்லா இருக்குது. இதுல பாறை ஓவியம் இருக்கு. இந்த பாறை ஓவியத்தை வந்து நம்முடைய கிருஷ்ணகிரி மாவட்ட வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழுவினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய சதானந்த கிருஷ்ணகுமார் மற்றும் பிரகாஷ் இவங்க ரெண்டு பேரும் வந்து சில வருடங்களுக்கு முன்பாக இந்த பாறை ஓவியத்தை கண்டறிந்து நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. கிருஷ்ணகிரி அருங்காட்சியகம் மற்றும் தொல்லியல் துறை மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட வரலாற்று ஆய்வு மற்றும் ஆவணப்படுத்தும் குழு இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து இந்த பாறை ஓவியத்தை பார்க்குறோம். ஆக்சுவலாக இதுதான் முதன் முறையாக நம்ம பார்த்து வெளியுறவுக்கு அறிமுகப்படுத்த போகிறோம். இப்போ இந்த பாறை ஓவியத்தை பற்றி என்ன சொல்லுதுங்கிறத பார்ப்போம். அதாவது சங்க இலக்கியங்களில் நமக்கு ஆகோல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்க. அதாவது ஆகோல்னா ஆணிரை மீட்டல், ஆணிரை கவர்தல், ரெண்டுமே இருக்கு பாருங்க. அதாவது மாடுக்காக கால்நடைக்காக சண்டை போடுறது அதுதான் வந்து ஆணிரை ஆகோல்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இது ஒரு மாடு, மாடை வந்து ஓட்டிட்டு வர்றான் ஒருத்தன், அது மாட்டுக்காக சண்டை போட்டு இவன் இறந்து போயிடுறான். இறந்து போனோன்றதை காட்டுறதுக்காக பெரிய உருவத்தில் காட்டுறாங்க இறந்து போனோன்றது. இதனுடைய இதனுடைய பிற்கால வடிவம் தான் வந்து ஆணிரை மீட்டல், கவர்தல் அப்படிங்கிற மாதிரி பிற்கால நடுகர்கள் எல்லாம் உருவாகிறதுக்கான முதல் படியா வந்து நம்ம இதை பார்க்கலாம். மாடை ஓட்டிட்டு வர்றவங்க ஒருத்தன் அதே வீரனை வந்து தனியா வந்து இந்த இடத்துல காட்டியிருக்காங்க. அதே மாதிரி இந்த தலைவனுடைய அமைப்பை பார்த்தீங்கன்னா நாம நேற்று பார்த்தோம் இல்லைங்களா, இந்த இந்த ஐகுந்தத்தில் ஐகுந்தம் புதூர் அப்படிங்கிற ஊர்ல தலைவனும் தலைவி நிக்கிற மாதிரி இருட்டில் நைட்ல பார்த்தோம் இல்லைங்களா, அதே உருவத்தை காட்டியிருக்காங்க பாருங்க. அதாவது பாடிய வந்து ஒரு செவ்வகமான அந்த இன்ட்டு மாதிரி போட்டு அதை ஃபுல்லா நிரப்பியிருக்கிறது, கீழே ட்ரெஸ்ஸை காட்டுறது, காலை வந்து இந்த பக்கம் நடந்து மாதிரி காட்டுறது, அதே மாதிரி அவனை இடுப்புல இருந்து ஒரு வாழை காட்டுறது வீரன்றதை காட்டுறதுக்காக. இந்த வீரன் வந்து சொர்க்கத்துக்கு போயிட்டான்றதை காட்டுறதுக்காக ரெண்டு கையும் மேல தூக்கிட்டு இருக்கான். ரெண்டு கையும் மேல தூக்கிட்டு இருக்கான் ஒரு வீரன் வந்து ரெண்டு கையும் மேல தூக்கிட்டு இருக்கான். வீரன்றதை காட்டுறதுக்காக இந்த வாளை காட்டியிருக்காங்க. இவன் எப்படி இறந்தான்றதை விவரிக்கக்கூடிய அந்த உருவம் தான் இது. மாடை ஓட்டிட்டு வரான், அதனால மாடு பிடி சண்டை இருக்கு பாருங்க, அந்த சண்டையில அவன் இறந்துருக்கான். இதே செய்தியை தான் நம்ம வந்து சங்க இலக்கியங்கள்லாம் நிறைய சொல்லுது. ஆகவே பிற்காலத்தில் வரக்கூடிய நடுகற்களில் வரக்கூடிய ஆணிரை மீட்டல் போன்ற செய்திகளை காண முன்னோடி தான் வந்து இந்த பாறை ஓவியம். 2000 வருடங்களுக்கு முன்னால சங்ககால இலக்கியங்கள் சொல்லக்கூடிய செய்தியை அப்படியே வந்து ஓவியமா பாக்குறோம். ஆகவே இது இது வந்து ஒரு நினைவு கல்லு தான், இறந்தோருக்கான நினைவு ஓவியம். இதுவும் அதாவது ஒரு ஒரு உருவம், ஒரு மனிதனுடைய உருவம், இன்னொரு கூட சண்டை போடுறது, அது கீழே கூட இன்னொரு உருவம் எல்லாம் காட்டிக்கிறாங்க. அதாவது ஆணிரைன்றது ஒரே ஒரு மாட்டுக்காக இல்ல, நிறைய மாடுன்றதை காட்டுறதுக்காக இன்னொரு உருவத்தையும் கீழே காட்டியிருக்காங்க. அதே மாதிரி சண்டை போட்டாங்கன்றத காட்டுறதுக்காக தான் நிறைய உருவங்களையும் சின்னதா காட்டியிருக்காங்க. இது வந்து குறியீடு, அதாவது வளமை குறியீடு வி மாதிரி இருக்கு பாருங்க. இது குறியீடுகள், அதாவது இங்க பின்னால வர்றவங்க வந்து வழிபடுவாங்க இல்லையா, வழிபடுறவங்க வந்து இதை வழிபட்டா நம்ம நம்முடைய சந்ததி வந்து சிறக்கும் அப்படிங்கறதுக்காக அவங்களுடைய குறியீடுகளை பதிச்சு வைப்பாங்க. அந்த இன்டு குறியீடுக்கு என்ன, ஒரு வட்டம் போட்டு நடுவுல அந்த பிளஸ் மாதிரி போட்டுருக்கு இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்? இதை எடுத்துட்டீங்கன்னா அந்த கல்லு கீழே விழுந்துடும். அப்படிங்கும்போது இயற்கையா அப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. அதனால ஒரு புதிய வார்த்தையை நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம், தூக்கி வச்சாங்க. இது மாதிரி ஒரு தனி டாக்குமெண்ட்டும் பண்றோம். அதாவது பெருங்கற்கால நினைவு சின்னங்கள் தோன்றதுக்கு முன்னால எப்படி இருந்திருக்கும், கரெக்டா ஸ்கொயரா அழகா பண்றது ஒரு காலகட்டம். அதுக்கு முன்னால குரூடா ஆரம்ப காலத்துல ஒரு கல்லை மட்டும் தூக்கி வைக்கிறது. அதாவது அவனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நினைவு சின்னன்றது மனிதனால் உருவாக்கப்பட வேண்டும், அவ்வளவுதான் நோக்கம். அது வந்து இப்படி இருக்கணும்னு அவனை யோசிக்கல. இயற்கையா இருக்கிற பாறையவே கொஞ்சம் தூக்கி அது கீழே ஒரு கல்லை வச்சிருது. அது பார்த்தோம்னா என்ன அர்த்தம், மனிதனுடைய முயற்சி அதுல இருக்குன்னு தெரியும். அதே ஒரு நினைவு சின்னமாக பண்ணியிருக்கான். அதனுடைய தொடக்க காலமா தான் இது இருக்கலாம். ஆனா இதை எப்படி தூக்கி வச்சிருப்பான்ற கேள்விக்கு எங்களால் பதில் சொல்ல முடியல. இது ஒன்றும் நமக்கு தொழில்நுட்பம் தெரியல, எந்த தொழில்நுட்பத்தை வச்சு தூக்கி. ஏன்னா இப்ப கிரேன் ஆகட்டும், பெருக்கூட்டிய மிகப்பெரிய தொழில்நுட்பம் ஆகட்டும், இவ்வளவு பெரிய கல்லை தூக்கி வைக்க முடியாது. ஆனா அது தூக்கி வச்சிருக்கான், அது எப்படின்ற கேள்விக்கு மட்டும் பதில் தெரியல, ஆனா தூக்கி வச்சிருக்கிறான்றது மட்டும் தெரியுது. அதனால அது ஆய்வு தொடர்ந்து தேர்வு.
அதுவும் குறிப்பா வந்து ரொம்ப தூரத்துல இருந்து பாக்குறப்ப தெரியற மாதிரியான விஷயம் நான் சொல்லுங்க. நினைவுச்சின்ன எப்பவுமே வந்து தொலைவா பாக்கும்போது தெரியணும்னு சொல்லி நான் சொல்லுவேன் பாருங்க. இப்ப நீங்க அங்கிருந்து பாக்கும்போது இந்த கலர் நான் பார்த்தோம், அங்கிருந்து பாக்கும்போது தெரியும். அதனால அவன் வந்து அங்கிருந்து பாக்கும்போதே அவன் வந்து இந்த இடம் தான் சொல்லிட்டு அவன் அடையாளம் கண்டுபிடிக்கணுன்றதுக்காகவே இந்த இடத்தை தேர்ந்தெடுக்கிறான். மலசந்திரம் மூன்றாவது மலையினுடைய பாறை ஓவியத்தில் மனித உருவத்தை பாத்தீங்கன்னா ரெண்டு பெருக்கல் குறியை போட்டு கீழே காலை வரைஞ்சு மேல தலைய வச்சிருக்காங்க பாருங்க. இந்த உருவமானது புதிய கற்கால மனித உருவம் இருக்கு பாருங்க, சிவப்பு கலர்ல செஞ்ச அந்த ஓவியம் நம்ம வந்து ஐகுந்தத்துல பாத்துருக்கிறோம். அதே மாதிரி ஓவியம் தான், அதாவது காலகட்டத்தில் பார்த்தோம்னா இது மாதிரி பெருக்கல் குறி மாதிரியான உருவம், அது முழுக்க வந்து வண்ணங்கள் நிரப்பப்பட்ட காலம் வந்து புதிய கற்காலத்திலிருந்து அதுக்கு அடுத்ததாக வளர்ந்த ஒரு காலகட்டமாக இருக்கலாம். இது மாதிரியான சில ஓவியங்கள் மட்டும்தான் வந்து நம்ம இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காணப்படுது.